பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய அதிசயங்களை பெற நாம் அழைக்கப்பட்டதற்காக கர்த்தருக்கு நாம் இந்த அதிகாலை வேளையிலே நன்றிகளை செலுத்துவோமா? ஆண்டவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 8:7 நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். ஆண்டவனுடைய பிள்ளைகளே, 100 அதிபதியாகியே இருந்த ஒரு மனுஷன் அவரிடம் வந்து, ஆண்டவரே, எனது வேலைக்காரன் திமிர்வாதம் பிடித்தவனாய் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், நீ போ, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று. அப்போது அந்த 100 அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல அப்பா, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று விசுவாசத்தோட சொன்னார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் மறுகணமே அவர் சொன்னது, உன் விசுவாசம் உன்னை காக்க கடவது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, உன் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னார். அந்த மறுகணமே அவனுடைய திமிர்வாதம் பிடித்த வேலைக்காரன் சுஸ்தமாகினான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? இன்றைய நாளிலும் நம்மை சுற்றி நமக்கு அநேக வியாதிகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி இருக்கிறதப்பா என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குவார் என்று நாம் விசுவாசத்தோடு நாம் காணப்படுகிறோமா? அந்த 100 அதிபதியை போல கர்த்தர் இன்று நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மிடம் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவையானதை கர்த்தர் வழங்குவார். ஆனால் 100 அதிபதியிடம் இருந்த விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா? நம்மை சோதித்தருவோம் என்று நம்மிடம் அந்த விசுவாசம் காணப்பட்டால் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே கவலைப்படாதே, மகளே கவலைப்படாதே, உன் வியாதியை நான் சொஸ்தமாக்குவேன் என்று கர்த்தர் இன்று அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் விசுவாசிப்போம், கர்த்தருடைய அதிசயங்களை நாம் இன்று காண்போம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களது வியாதிகளை நீர் குணமாக்க வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுமே போதும் தகப்பனே, என்னுடைய வியாதிகள் சுஸ்தமாகும் அப்பா. எங்கள் அண்டை வீடுகளில் உள்ள பையனோட வியாதிகள் சுஸ்தமாக்கும் அப்பா. நம் கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றியோடு ஏறடிக்கிறோம் அப்பா. இந்த நாளை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம், ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன். ஆமீன். கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் வந்து உன்னை சுஸ்தமாக்குவேன். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமான நாளாக, விசுவாசமான நாளாக மாற்றித் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமீன்.